ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு செஷனில் ஹவு டு மேக் அ க்யூப் பார்க்கலாமா? இதுக்கு வேண்டிய மெட்டீரியல் கலர் ஷீட் ஆர் சார்ட், ரூலர், பென்சில், சிசர்ஸ், க்ளூ. இந்த மாதிரி ஒரு க்யூப் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். க்யூப்னாவே 6 சைட்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே நான் வேரியஸ் டைமென்ஷன் இருக்க மாதிரி வேரியஸ் சைஸஸ் க்யூப்ஸ் வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த செஷனில் ஒரு 6 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு க்யூபை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ என்னோடய க்யூபோட சைஸ் 6 சென்டிமீட்டர்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ 6 × 3 × 18 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கொயர்னாவே ஆல் 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ என்னோடய இப்போ நான் ட்ரா பண்ணுற ஸ்கொயரோட எல்லா சைட்ஸும் வந்து 18 சென்டிமீட்டர் இருக்கணும். பிகாஸ் நான் 6 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேரியஸ் மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட ரெக்குவயர் மெஷர்மெண்ட் × 3 ட்ரா பண்ணிவிட்டு இப்போ என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் செக்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 18 சென்டிமீட்டர் இருக்க ஒரு ஸ்கொயரில் வந்து நான் 6 சென்டிமீட்டர்ஸ் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்டையராக 9 ஸ்கொயர்ஸ் இருக்குது. எல்லா ஸ்கொயருமே ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர்ஸ். இப்போ நான் வந்து மிடில் ஸ்கொயர்லேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஸ்கொயர் ஒன்று ட்ரா பண்ணுறேன். அதுவும் பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ட்ரா பண்ண எக்ஸ்டென்ஷன் ஸ்கொயரை சுற்றிலும் நான் கட்டிங் மார்க்குக்காக ஒரு 1 சென்டிமீட்டர் எக்ஸஸாக மெஷர் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன் லைன்ஸு. இப்போ நான் ட்ரா பண்ண ஆல்ரெடி ட்ரா பண்ண 18 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஸ்கொயரோட 4 கார்னரில் இருக்க ஸ்கொயர் பாக்ஸையும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோல்டிங்க்காக ஒரு கட்டிங் மார்க் அங்கேயும் 1 சென்டிமீட்டர் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய கட் அவுட்டோட அவுட்லைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இன்ட்டு மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, க்ராஸ் மார்க் பண்ணியிருக்க அந்த போர்ஷன்ஸை வந்து நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நம்ம கட்டிங் மார்க் கொடுத்துருந்த எல்லா இடத்தையும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் சைன் இருக்க மாதிரி ஒரு அவுட்லைன் கிடச்சிருக்கு. இதில் நான் கட்டிங் மார்க் எங்கெல்லாம் ட்ரா பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துல எல்லாம் கார்னர்ஸை வந்து நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அதெல்லாம் நான் ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன், இன்சர்ட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய அவுட்லைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ரூலர் வச்சு எங்கெல்லாம் ஃபோல்டு பண்ணணுமோ அந்த மார்க்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் மார்க் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து பேஸ்டிங் அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாக்ட் ஷேப் கிடைக்கிறதுக்கு இந்த ஃபோல்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எல்லா கட்டிங் மார்க்ஸ் அந்த இன்சர்ட் பண்ணி க்ளூ பண்ண வேண்டிய பொசிஷன் எல்லாத்தையுமே வந்து போர்ஷனை வந்து நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்போ ஜஸ்ட் க்ளூ பண்ணி நம்மளோட சைட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். உங்கள் க்யூபோட ஒரு சைடு இன்னொரு சைடில் எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே பண்ணுறது வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி. ஸோ அதனால் வந்து ஓல்டு இன்விடேஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சார்ட், கார்ட்போர்டு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் இங்கே ப்ரெசன்டேஷன் ஒரு கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு சார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்ல திக்னஸ் கிடைக்கும். ஸோ உங்களோட கிஃப்ட் பாக்ஸ் வந்து நல்ல டியூரபிலிட்டி கிடைக்கும். இப்போ இங்கே பேப்பருங்கிறனால கொஞ்சம் அது ரொம்ப ஃப்ளெக்ஸியாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பிங்க் டவர் மாதிரி பண்ணுறதா இருந்தால் இந்த சைடும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணி க்ளூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இது நான் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி பண்ணுறனால ஒரு சைடை வந்து நான் வந்து ஃப்ளிப் பண்ணுற மாதிரி, ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் உங்கள் கிஃப்ட் பாக்ஸில் என்ன மெட்டீரியல் வேணாலும், கிஃப்ட் மெட்டீரியல்ஸ் எது வேணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டேப் பண்ணிக்கலாம். ஃபார் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக நான் இப்போ இங்கே ஒரு பேப்பர் பூ ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து ஃபோம் ஃப்ளார்ஸ் இல்லை வேறு ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே க்யூப் மேக்கிங் ப்ரொசீஜர் வச்சு நான் வந்து வேரியஸ் சைஸில் வந்து க்யூப்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மாண்டிசரி சென்சோரியல் மெட்டீரியல் பிங்க் டவரை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் நான் இங்கே. இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர், 5, 4, 3 and 2 சென்டிமீட்டர் வரலும் இருக்கிற மாதிரியான க்யூப்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறது தான் மாண்டிசரி பிங்க் டவர். இதில் 10 க்யூப்ஸ் இருக்கும். 10 சென்டிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் வரலும் வேரி ஆகும். இது பிக் அண்ட் ஸ்மால் கான்செப்ட் டீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.